அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கனவுகளின் பலன்களை பற்றி தாங்க நாம தெரிந்து கொள்ள போறோம். நகைச்சுற்றை கனவில் கண்டால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நகைப்பது போல் கனவு காண்பது குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்பட்டு வறுமை உண்டாகும் என்பதையே குறிக்கின்றது. நகரா இசைக்கருவி சத்தத்தை கேட்பது போல் கனவு கண்டால் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டு அதில் வெற்றி கிடைக்கும் என்பதையே குறிக்குதுங்க. நடனம் ஆடும் மங்கையை கனவில் கண்டால் திருமணம் விரைவில் நடைபெறும் என்பதையே குறிக்கிறது. நண்டை கனவில் கண்டால் கடன்களால் துன்பம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. நட்சத்திரத்தை பிரகாசமாக கனவில் கண்டால் புத்திர பேறு உண்டாவதை குறிக்குதுங்க. நரியை கனவில் கண்டால் குடும்பத்தில் பிரச்சனை உருவாகும் என்பதையே குறிக்கிறது. நவ தானியங்களை கனவில் காண்பது ஆயுள் விருத்தி உண்டாகும். நாகதாலி அதாவது சப்பாத்தி கல்லி அழிவதாக கனவில் கண்டால் பகைவர்களின் இன்னல்கள் நீங்கும் என்பதை குறிக்கும். நாகம் விரைந்து செல்வதாக கனவில் கண்டால் நன்மை உண்டாகும் என்பதை குறிக்கிறது. நாடியில் அதாவது நரம்பு இரத்தம் வருவது போல் கனவு காண்பது நஷ்டம் உண்டாகும் என்பதையே சொல்லுதுங்க. நாட்டிய கச்சேரியில் பங்கேற்பது போல் கனவு காண்பது சேமிப்பு மேலும் உயரும் என்பதையே குறிக்கின்றது. நாடோடியை கனவில் காண்பது எதிர்பாராத சங்கடங்கள் உருவாகும் என்பதை குறிக்குதுங்க. நிச்சய தாம்பூலத்தை கனவில் கண்டால் திருமணத்திற்கு வரன் அமையும் என்பதை குறிக்கும். நில மகள் பூமா தேவியை படத்தை கனவில் காண்பது வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடைகள் விலகும் என்பதை குறிக்கிறது. நிறை குடத்தை கனவில் காண்பது காரியங்களில் புகழ் உண்டாகும் என்பதையே குறிக்குதுங்க. நீளமாக தொங்கும் காரிய குழல் கூந்தல் கொண்ட பெண்ணை கனவில் கண்டால் சுபம் உண்டாகும். நெய்யை கனவில் கண்டால் ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடு நீங்கி ஆயுள் விருத்தி உண்டாகும் என்பதையே குறிக்குதுங்க. நோய் ஏற்பட்டு உடல் வருந்துவதாக கனவு காண்பது பொருள் சேர்க்கை உண்டாகும். பட்டத்தை கனவில் கண்டால் அரசு உதவிகள் கிடைப்பதை சுட்டி காட்டுதுங்க. பக்தர்களை வெற்று தானியம் அதாவது கனவில் காண்பது தன விரயம் ஏற்படும் என்பதையே குறிக்கின்றது. பஞ்சை கனவில் கண்டால் தன லாபம் உண்டாகும் என்பதையே குறிக்குதுங்க. பவளத்தை கனவில் காண்பது நோயில்லாமல் வாழ்வை சுட்டி காட்டுகிறது. பனி பெய்வதாக கனவு காண்பது துன்பம் உண்டாகும் என்பதையே குறிக்கின்றது. பாடும் பறவையை கனவில் காண்பது மன மகிழ்ச்சி உண்டாகும் என்பதையே குறிக்குதுங்க. பிணத்தை கனவில் காண்பது பொருட்சேர்க்கை மிகுதியாகும் என்பதை குறிக்கின்றது. பாழான வீட்டை கனவில் கண்டால் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு துன்பம் உண்டாகும் என்பதையே குறிக்குதுங்க. பாமாட்டியை கனவில் காண்பது நன்மை உண்டாகும் என்பதையே குறிக்கின்றது. பிரசவ வழியில் உள்ள பெண்ணை கனவில் காண்பது பணியில் மேன்மையான சூழல் ஏற்படும் என்பதையே குறிக்குதுங்க. பித்தம் பிடித்தவனை கனவில் காண்பது செல்வ செழிப்பு உண்டாகும். புத்தகத்தை வண்ண படங்களுடன் கனவில் கண்டால் மகிழ்ச்சியான செய்திகள் வரும் என்பதையே குறிக்கும். புலியை கனவில் காண்பது உற்றார் உறவினர்களை சந்திப்போம் என்பதையே குறிக்கின்றது. பாம்பு புற்றை கனவில் காண்பது இன்பம் உண்டாகுங்க. நண்பர்களே, இதுபோன்று மேலும் கனவுகளை பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.